இந்த தாமரை பொரியை வச்சு ஒரு டிஃபன் செய்யலாம். இந்த தாமரை பொரியை வந்து தாமரை பொரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மக்கானான்னு சொல்லுவாங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்? சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகமும் மிளகு தூள் ரெண்டு மிக்ஸ் பண்ணது 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, தேவையான உப்பு, அந்த தாமரை பொரி. இப்போ சட்டியில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, சும்மா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சம் பொரியவும் கருவேப்பிலை போடணும். இப்போ அந்த கருவேப்பிலை நல்லா ஓரளவு கலர் மாறின உடனே அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிறதுக்கு நல்லா வணக்கம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போகிறது வணக்கியாச்சு. இப்போ நம்ம இப்போ ஒரு டமளவு தண்ணி ஊற்றிருக்கு. அந்த தண்ணி கொதித்த உடனே அந்த மக்கானை போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சீரகத்தூள் மிளகுத்தூள் இருக்குல்ல, அதை போட்டு கிளறவும். தண்ணி கொதித்த உடனே அந்த தாமரை பொரியை போட்டு கிளற உடனே 1 செகண்டில் தாமரை பொரி வெந்துடும். வெந்த உடனே தண்ணி சுண்டிடும். சுண்டின உடனே அந்த பொடியை போட்டு சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு கிளறணும். இப்போ சூடான சுவையான தாமரை பொரி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ சுகர் பேஷண்ட்லாம் நார்மலாக சாப்பிட்ற கடையில் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா இது நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.